சென்னை விருகம்பாக்கத்தில் பாதாள சாக்கடையிலிருந்து கழிவுநீர் வெளியேறி தெரு முழுவதும் குளம் போல் தேங்கி நிற்பதால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் கழிவுநீர் பிரச்சனையை மாநகராட்சி கை கழுவிய விவகாரம் குறித்து விவரிக்கின்றது இந்த செய்தி தொகுப்பு. பாதாள சாக்கடையில் இருந்து கழிவுநீர் வெளியேறி குளம் போல தேங்கி நிற்கும் காட்சிகள்தான் இவை. சென்னை விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 129வது வார்டு ஆற்காடு சாலையையொட்டி அமைந்துள்ள பங்காறு தெருவில் 100க்கும் மேற்பட்ட நடுத்தர குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். பங்காறு தெருவையொட்டியுள்ள சித்தார்த் அடுக்குமாடி குடியிருப்போ விஐபிக்கள் ஏரியாவாக இருந்து வருகிறது. இங்கு அரசு அதிகாரிகள் விஐபிக்கள் என 100க்கணக்கான குடும்பங்கள் உள்ளனர். ஏற்கனவே மெட்ரோ ரயில் திட்டப் பணிகளால் ஆற்காடு சாலையில் கழிவுநீர் பிரச்சினை இருந்து வருகிறது. இது போதாத குறைக்கு சித்தார்த் அடுக்குமாடி குடியிருப்பில் சேரக்கூடிய கழிவு நீரை மோட்டார் மூலம் பங்காறு தெருவில் திருப்பி விடுவதால் அழுத்தம் ஏற்பட்டு கழிவுநீர் குழாயில் ஆங்காங்கே உடைப்பு ஏற்படுகிறது. இதனால் அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்து வரும் கழிவுநீர் பங்காறு தெருவில் வெளியேறி குளம் போல தேங்கி நிற்கிறது. கடந்த 6 மாதங்களாக கழிவுநீர் பிரச்சனையை சந்தித்து வருவதாக கூறும் பங்காறு திருமக்கள் இதுகுறித்து பலமுறை புகார் கொடுத்தும் சென்னை பெருநகர மாநகராட்சி நிர்வாகமும் கழிவுநீர் அகற்று வாரியமும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என வேதனை தெரிவிக்கின்றனர். ஒரே கூவம் 6 மாதிரி ஓடினு இருக்குது. பசங்களுக்கெல்லாம் கொசு கடிச்சு அது எங்களுக்கு நோய் இதுவாகுது. டெங்கு ஜோரம் அந்த மாதிரி வந்து நிற்குதுங்க சார். இதுக்கு தீர்வே இல்லை. பக்கத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் வழியாக தான் எங்களுக்கு தண்ணி வந்து நிற்குது. மெயின் ரீசனே அதான் சார். தண்ணி வந்து இந்த ஃப்ளாட்டில் வந்து ஒரு மோட்டர் போட்டு அவங்களோட ப்ரெஷருக்கு அவங்களோட இதுக்காக எங்களுக்கு தண்ணி இப்படி விட்டுறாங்க. அந்த தண்ணி ஃபுல்லாக இப்படி வருது. இன்னொன்று என்னென்னா மெட்ரோ ட்ரெயின் போட்டதுலேருந்து அந்த மழை பெஞ்சால் அந்த தண்ணி ஃபுல்லாகவே மோட்டர் போட்டு இப்படி எல்லாமே இந்த தயிர் தான் வருது. பலன்றதுனால் நாங்கள் ஒவ்வொரு வாட்டியும் மழை தண்ணி வரும்போது நாங்கள் சாலை மறியல் பண்ணுறோன்னு நிற்கிறோம். ஆனால் அவங்களும் வந்து பண்ணுறாங்க. ஆனால் பண்ணியாக இதுக்கு எந்த ஒரு நிரந்தர தீர்வே இல்லை. கடந்த காலங்களில் பங்காறு தெருவில் வசிக்கும் மக்கள் அதிமுகவிற்கு வாக்களித்தனர். இதனால் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக 129வது வார்டு திமுக கவுன்சிலர் ராஜா உங்களது பகுதியில் கழிவுநீர் பிரச்சனையை சரி செய்ய முடியாது என வெளிப்படையாகவே தெரிவித்ததாக கூறுகின்றனர் பங்காறு தெரு மக்கள். இதை பல முறை கார்பரேஷனில் சொல்லியாச்சு, மெட்ரோ ஹோட்டலில் சொல்லியாச்சு, இவங்க எந்த ஆக்ஷனும் எடுக்கலை. அவங்களால எடுக்கவும் முடியல, என்ன பண்ணுறதுன்னே தெரிய மாட்டேங்குது. இதை இமீடியட்டாக பெரிய லெவலில் எதாவது ஆக்ஷன் எடுத்தால்தான் இந்த பிரச்சனை சால்வ் ஆகும். இதில் ஒரு 100 குடும்பம் இருக்குது. இந்த தெருவில் மட்டும் ஒரு 100 குடும்பம் இருக்குது. இந்த குடும்பத்தினுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. அதனால் இந்த தயவுசெய்து அரசாங்கமும் சரி இதுவும் சரி இதை இமீடியட்டாக இந்த மக்களை காப்பாற்றணும்னு தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். இந்த தெருவில் எங்களுக்கு ஓட்டே கிடையாது, நாங்கள் ஏன் வேலை செய்யணும் அப்படின்னு அவங்க வாயாலேயே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமும் நான் ஏஇ ஆஃபீஸில் எல்லாப்பையும் கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு. வராங்க பார்க்குறேன், அந்த ஃப்ளாட்லேருந்து போகிறாங்க. கழிவுநீர் தேங்குவதால் குழந்தைகளுக்கு டெங்கு உள்ளிட்டவை ஏற்பட்டு பலமுறை மருத்துவமனையில் அனுமதிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக பங்காறு தெரு மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே கழிவுநீர் பிரச்சனையை உடனடியாக சரி செய்து சுகாதாரமான முறையில் வாழ வழிவகுக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் குமாரசாமி, செய்தியாளர் ராம்குமாருடன் புஷ்பவேல்.